Honorable Siddharthan, you have 5 minutes. Nandri Kulukalin Pirithalavarle in the Indian Adavarhindra Vivatiki Sri Marbato, Vishita Chuli, Nan Vivarit Todorwe, Adas is a vehicle, Mahana Sabahal Urachi, Amachin Gil Varakudia, Par Almandra, Alvergal Piribu. பன்னிப்பட்டி வீதியில் இருக்கின்ற பாராளுமன்ற பிரிவுக்கு நேற்று நான் ஒரு அலுவல் சம்பந்தமாக சென்றிருந்தேன். அங்கு அந்த அமைச்சுக்கு சென்றபோது கதவுகள் மூடப்பட்டு அதிலே இருந்த காவலர் நான் உள்ளுக்கு போக முடியாது என்று சொன்னார். ஏனென்றால் கொரோனா தான் காரணம் என்று அவருடைய விவாதமாக இருந்தது. அப்போது நான் அவருக்கு தெரியும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றும், இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் உள்ளுக்கு போக முடியாது என்று சொல்லி உள்ளுக்கு இருந்து ஒரு அலுவலகரை கூப்பிட்டு என்ன அலுவலர் என்று கேட்டு வீதியிலே வைத்து நான் ஒரு தபால் என்னுடைய ஃபைலிலே வைத்து தபால் ஒன்று எழுதி நான் சென்ற விஷயம் சம்பந்தமாக எழுதி கொடுத்து அவர் உள்ளுக்கு சென்றார். அங்கு முழுமையாக மூடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த கட்டிடத்துக்கு செல்ல முடியாத நிலைமை கொரோனா நிலைமை இருக்கிறது என்றால், கொரோனா வைரஸ் நிலைமை COVID-19 நிலைமை இருக்கிறது என்றால் நாங்கள் எப்படி இந்த பாராளுமன்றத்தை கூட்டுகிறோம் என்று எனக்கு விளங்கவில்லை. அங்கு ஆகக்கூடது ஒரு 15-20 உத்தியோகஸ்தர்கள் இருப்பார்கள். ஒரு ஆள் நான் போய் வருவேன். இங்கு நூற்றுக்கணக்கான உத்தியோகஸ்தர்கள், நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நாங்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தை கூட்டுகிறோம், நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால், ஆகவே இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அவமதிப்பு என்றே நான் நினைக்கின்றேன் என்றால், தெருவில் நின்று ஒரு தவாலை எழுதி கொடுப்பது என்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நல்ல விஷயம் அல்ல. இதை நிச்சயமாக நீங்கள் கவனத்தில் எடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் சபாநாயகரிடம் கூறி. இப்போது இந்த வெளிநாட்டு உடன்படிக்கைகள் சம்பந்தமான இந்த விவாதத்திலே பல ஒப்பந்தங்கள் இலங்கை செய்திருக்கின்றது, பல நாடுகளுடன் செய்திருக்கின்றது, இந்தியாவுடனும் பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே எங்களை பொறுத்தமட்டில், தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இரு ஒப்பந்தங்களை நாங்கள் மிக முக்கியமானதாக பார்க்க முடியும். ஒன்று 1987 கையெழுத்திடப்பட்ட ரஜி ஜேஆர் இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதற்கு முன்பு 64 கையெழுத்திடப்பட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம். அதிலே அதிலே அந்த ஒப்பந்தங்கள் மூலம் இந்தி மலையக தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இப்போது இந்த 87 கையெழுத்துப்படப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் வரக்கூடிய அந்த 13வது திருத்தத்தையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு விவாதம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே இந்த விவாதத்தை பார்க்கின்ற போது உண்மையாகவே யாராக இருந்தாலும், மோடி அவர்களாக இருந்தாலும், இந்திய பிரதமர் மோடியாக இருந்தாலும், அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய 31 தீர்மானத்தை பார்த்தீர்கள் என்றால், அதில் இந்த 16வது பராகிராஃப், ஆபரேட்டிவ் பராகிராஃப் 16 மிக தெளிவாக இந்த மாகாண சபைகளை இயக்கும்படி, அதை சரியான முறையிலே அமல் நடத்தும்படி கேட்டிருக்கின்றார்கள். இதிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நாட்டுக்கு வெளியிலிருந்து உங்களுடைய அரசியல் அமைப்பை நீங்கள் அமுல் நடத்துங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே மாத்திரம்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தமட்டில் தங்களுடைய அரசியல் அமைப்பை அமுல் நடத்துவதற்கு விரும்பவில்லை அல்லது தயங்குகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இதுதான் இந்த முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை இந்த அரசு, இதுதான் இந்த தனியே இந்த அரசை மாத்திரம் கூறவில்லை, தொடர்ந்து வந்த அரசுகள், 87 பிறகு வந்த அரசுகள் முழுமையாக இந்த 13வது திருத்தத்தையும், அதனால் மாகாண சபை சட்டத்தையும் சரியாக அமுல் நடத்தியிருந்தால் இவர்கள் குற்றம் சாட்டுவது போல வெளிநாட்டு தலையீடுகள் நிச்சயமாக இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாது. ஆகவே அதை தமிழ் மக்கள் நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு முழுமையான தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த தீர்வுகளை, 13வது திருத்தத்தை, மாகாண சபை சட்டங்களை முழுமையாக அமுல் நடத்துவதன் மூலம் இந்தியாவோ அல்லது வெளிநாடுகளோ இதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும்.
இதை இந்த அரசு கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன்.